நெக்ஸ்ட் வி ஆர் ஃபைண்டிங் பார்ட் 264ல 17th 20 க்வெஸ்சன். இது அப்படி தான் 2 மார்க் क्वेश्चनல வரக்கூடியது. இட்ஸ் வெரி ஈஸி சம் ஒன்லி. கேபிடல் ஆ கொடுத்திருக்கு, ஸ்மால் ஆர் கிவன். யூ ஆர் ஃபைண்டிங் வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். வால்யூம் ஆஃப் சாலிட் ஸ்பியர் வந்து 4/3 பை ஆர் 2. வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியருக்கு உள்ளீடற்ற நாக்கு உருளை வராது, கோளத்தின் உள்ளே வெற்ற கோளத்தின் கன அளவு உள்ள வந்து போலா இருக்கும். அதுக்கு அந்த திக்னஸ் இருக்கும், கேபிட்டலா ஸ்மாலா ரெண்டுமே வரக்கூடியது. டைரக்டா இந்த ஃபார்முலாவில் கொடுத்த நம்பர் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். கேபிட்டலா இஸ் 12 தென் ஸ்மாலர் இஸ் 10 3. ஸோ இதனுடைய கால்குலேஷன் போட்டோம்னா 4/3 தென் 22/7 12 கியூபிஸ் 1728. இட் இஸ் கிவன் அஸ் 1728 மைனஸ் 1000. இதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இது டைரக்ஷன் தான், ஜஸ்ட் கால்குலேஷன் போட்டு வி ஆர் ஃபைண்டிங் த ஆன்சர் 3050 2/3 சென்டிமீட்டர். அண்ட் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் 2 மார்க். R1:R2 7:14. யூ ஹேவ் டு ஃபைண்ட் V1:V2. ஸோ ஃபார் திஸ் 4/3 πr1³. ஸோ 4/3 πr1³ தென் நெக்ஸ்ட் இஸ் 4/3 πr2³. R1 R2 ஜஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ்க்காக நம்ம எழுதியிருக்கிறது. ஸோ 4/3 π கேன்சல். R1³ மீன்ஸ் 7³ 14³. ஸோ திஸ் இயர் ரைட்டிங் 7×7×7 தென் 14×14×14. ஸோ இங்கே எவ்வளோ டைம் படிக்கணும் நமக்கு 2 times, திஸ் ஆல்சோ 2 times, திஸ் ஆல்சோ 2 times. ஸோ இங்கே 1:8. ஸோ V1:V2 ஈக்குவல் டு 1:8. இதுவும் அப்படி தான், 2 mark question. இதுவரைக்கும் 1 mark. தென் ஃபார் திஸ் ஆன்சர் 1 mark. திஸ் ஆல்சோ 2 mark question. ஃபார் திஸ் சப்ஸ்டியூஷன் 1 mark. அண்ட் ஃபார் த ஃபைனல் ஆன்சர் 1 mark. எல்லாமே ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே அவசியம் இல்லை. ஜஸ்ட் கொடுத்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி வி ஆர் ஃபைண்டிங் த ஆன்சர் ஃபார் திஸ். தேங்க்யூ.